ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவ்ஃபுல்லி. நான் கோடு போட்டு வாழ்கிறவன் அப்படின்னு சில பேர் ஒரு கொள்கையோடு வாழ்வாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு, நான் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன், இல்லாட்டி சனிக்கிழமானா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, வீட்டில் என்றைக்காச்சும் அம்மா பொங்கல் செஞ்சாங்கன்னா வடை இல்லாமல் அதை சாப்பிடவே கூடாதுன்ட்டு. ஆனால் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, வீட்டில் வடை போட்டு தர மாட்டாங்க. அன்றைக்கி எனக்கு கை கொடுக்கறது தான் இந்த அன்னபூர்ணா ஸ்நாக்ஸ். எப்போல்லாம் பொங்கலோ என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்நாக்ஸுக்கு போய் ரெண்டு வடை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி நான் வடைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த கடையை பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருந்தது. சரி, அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. என்னடா போர்டு பழசாக இருக்கே, கடை சிறுசாக இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க, உள்ளே வந்து பாருங்கள், நீங்களே அசந்து போகிற அளவுக்கு சில ஐட்டம்லாம் இருக்குது. இந்த தேங்காய்பால் பணியாரம் நல்ல மணி மணியாக பணியாரத்தை வறுத்து இந்த தேங்காய்பால் அப்படியே ஊற வச்சிட்றாங்க. அது அப்படியே ஈவினிங் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அப்படியே அந்த பணியாரம் தேங்காய்பால் ஃபுல்லாக உள்ளே இழுத்து இந்த தேங்காய்பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது சசமிச்ச சசமிஷன்ட்டு டேஸ்ட்டு சும்மா சுயட்டுது. இந்த செவப்பரிசி உருண்டை எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஸ்நாக்ஸில் தான் மொதல் தடவையாக இந்த டிஷ்ஷை நான் கேள்விப்படுறேன். ரொம்ப ஹெல்தின்னு சொன்னாங்க எனக்கு சர்வ் பண்ணாக்கா. எனக்கு தெரிஞ்சு ஹோட்டலில் இந்த மாதிரியான ஒரு ஹெல்தியான விஷயம்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு நான் சொல்லுவேன். இந்த புடிக்கொழுக்கட்டை, இந்த அச்சு தெரியுது பார்த்தீங்களா, அவங்க கையால் பிடிச்ச அச்சு, ரொம்ப முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இந்த மெஸ்ஸில் தான் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக மாவு மாதிரி இருக்குது, உள்ளே போயிட்டே இருக்குது, வெரி ஹெல்தி டு. கோல்டன் ப்ரௌன் இல்லை ஒரு காப்பர் கலர் சொல்லலாமா, இது வந்து பாசிப்பயிறு பணியாரமா, நல்லா அந்த வெல்லம்லாம் போட்டு ஒரு ஸ்வீட்டோடு இருக்குது. உடைக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பி. அதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த கார பணியாரம், இது வந்து கம்பில் செஞ்சதான், பயங்கர ஹெல்தின்னு சொன்னாங்க. சைஸே ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்குல்ல, ஒரு மினி கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கு. இத சொட்ட சொட்ட அந்த தேங்காய் சட்னில கலந்து அடிச்சோன்னு வச்சிங்களா, ஆகா. அப்புறம் இங்க இந்த அவல் புட்டு, தேங்காய் போலி, இந்த தேங்காய் போலியோட திக்னஸும் சரி டயாமீட்டரும் சரி பர்ஃபெக்ட் சைஸ். நீர் உருண்டை, இங்க யூனிக்கான ஒரு கார சட்னி ஒன்று கொடுக்குறாங்க, நல்ல சூடாகவே இருக்கு இந்த கார சட்னி, நல்ல காரமும் சுல்லுன்னு இருக்கு. இது பணியாரத்துக்கு தான் வைக்கிறாங்க, பட் கார விரும்பிகள்லாம் மிளகா பஜ்ஜிக்கே இதை தொட்டு சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டும் சுமார் சொர்ன்னு இருக்கு. அப்புறம் அப்படியே இங்கே தக தக தகன்னு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, பாதாம் பால் அப்படியே ஆடை திரண்டு நிற்கிறாப்புல,
அப்படி ஒன்று கேட்டு ஆற்றி அது மேலே அந்த ஆடையை போட்டு தராங்க. செம திக்கா, செம சூடா, சூப்பர். அப்புறம் இங்கே இந்த நவதானிய அடை பயங்கர ஃபேமஸ்ஸு, கூடவே இந்த சோலாபுரியும் தான். சோலாபுரினா ரொம்ப பெரிய சைஸில் ஹியூஜாக இருக்கும், பட் இங்கே வந்து ரொம்ப காம்பேக்டான சைஸில், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பூரிக்கும் சோலாபுரிக்கும் ஒரு நடுத்தரமான ஒரு காம்பேக்ட் சைஸில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த சோலாபுரி சைஸ் வந்து 100% பர்ஃபெக்ட். இந்த பூரி பற்றி பேசும்போது கூட எனக்கு இந்த காமெடி ஜங்ஷன் 3 நினைக்கிறேன், அது ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நான் எவ்வளோ பூரி வெறியன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ரெகுலராக டீ சாப்பிட வர்றவங்க மட்டுமே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டீ வந்து அவ்வளோ ஸ்பெஷல், அந்த ப்ளூ கலர் கிளாஸில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டீ வேரியன்ட் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. சுகர் போட்டது, சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டது, க்ரீன் டீ, அது இல்லாமல் லைம் டீலாம் நேச்சுரல் லெமன் போட்டு பாருங்களேன். புதினா டீ, அதுவும் ரியல் புதினாவை அரைச்சி ஒரு டீ, இப்போதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஒரு டீ கடையில். இந்த கடைக்கு ஈவினிங் ஆனால் ஒரு 2-3 ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? இந்த பசுமாடு தான். அந்த ஓனரே டெய்லி அவங்களுக்கு இந்த பலகாரம்லாம் ஊட்டியே விட்டுறாரு. டெய்லி ஈவினிங் ஆனால் தவறாமல் வந்துடுவாங்களாம். இது இல்லாமல் பூர்ண கொல்கட்டை சுண்டலில் பல வகை, சௌ சௌ பஜ்ஜி, முள்ளங்கி பஜ்ஜி, டபுள் பீன்ஸ் சமோசான்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இங்கே இருக்கும். பட் என்னென்னா டைம் டேபிள் மாதிரி தான், அந்தந்த டயத்தில் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு வெளியில். இன்னைக்காவது தஞ்சாவூர் யாகப்பா நகர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணா ஸ்நாக்ஸில் வண்டியை நிப்பாட்டி உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு பாருங்களேன். அவள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் எப்போ போனீங்கனாலும், நீங்கள் போகணுன்னு நினைக்கிறனாலும் உங்கள் வண்டி ஆட்டோமேட்டிக்காக இந்த அன்னபூர்ணா ஸ்நாக்ஸ் பக்கம் இருக்கும். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. மீட் யூ ஆல் சூன் இன் சம் அதர் வீடியோ. டேக் கேர், குட் பை.